ओम शांति। இன்று நான் முரளியில் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள். இந்த உலகத்தில் யாரை நல்லவர்கள் என்று சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது என்று நோக்கினார். யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனோபாவத்தை கொண்டுள்ளார்களோ அவர்களை மட்டும்தான் இன்றைய உலகம் நல்லவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளது. குறிப்பாக சிறிய உதாரணத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினார். இப்போ என்னிடம் வந்து ஒரு நபர் இன்னமொரு நபரை பற்றி விசாரிக்கின்ற போது, அதாவது இந்த குறித்த நபர் நல்லவரா கெட்டவரா, அவர்கிட்ட நாங்கள் உதவிக்கு போகலாமா என்று ஒரு நபர் எங்களிடம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், இவர் நல்லவர் என்று சொன்னால் இவர் நல்லவர் என்று சொல்றதோட மட்டும் முடிக்க மாட்டோம். ஏனென்று கேட்டால் நல்லவர் ஏனென்றால் என்று ஒரு விளக்கமும் கொடுப்போம். அந்த விளக்கம் அவர் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறார் என்றது அடிப்படையான விளக்கமாகத்தான் அமையும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நல்லவர் என்று கேட்டால் ஆமா நல்லவர், ஏன் நல்லவர் என்று கேட்டால் இவர் சம்பாதிக்கிற பணத்தை அவர் குடும்பத்துக்கு மட்டும் செலவழிக்கிறதில்ல, அவர் மனைவி பிள்ளைகளுக்கு மட்டும் இவர் செலவழிப்பதில்லை, மாறாக அந்த ஊரில் உள்ள கஷ்டப்பட்ட எந்த பிள்ளைகள் எந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்டாலும் கொடுப்பார், அந்தளவுக்கு கொடுக்குற மனப்பான்மை உள்ளவர், அதால் தான் அவர் நல்லவர் என்று சொல்லுவார். அவை நீங்கள் நம்பி அவர்கிட்ட உதவிக்கு போகலாம் என்று சொல்லுவோம். இப்போ அதே நேரம் இவர் நல்லவரான்னு கேட்டால் ஆனால் இவர் பார்ப்பதற்கு நல்லவர் மாதிரி தோணும், சிரிச்சு இனிமையாகத்தான் கதைப்பார், ஆனால் உங்கள்கிட்ட உள்ள எல்லாத்தையும் அவர் உருவி போட்டு விடுவார், அல்லது அவருக்கு ஏதாவது லாபம் கிடைத்தால் மட்டும்தான் செய்வார். அவை நீங்கள் கவனமாக இருங்கள். அதாவது எதை விட்டு கவனமாக இருக்க சொல்லும் என்று கேட்டால் அவருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லை, ஆனால் அவர் மற்றவர்களிடமிருந்து பெறுவதை, அதாவது எதையாவது எடுக்கணும் என்று இருக்கிறார், அதால் வந்து அவர் நல்லவராக இருக்க முடியாது. இதில் நல்லவர் என்கிறது வந்து தெய்வீக குணங்களை கொண்டவரைத்தான் நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லலாம். இப்போ அதைத்தான் இன்றைய முரளிலையும் பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்டால், சேவையில் தங்களை முழுசாக ஈடுபடுத்துகிற உள்ள குழந்தைகளை பார்த்து தந்தை பூரிப்படைகிறார். சேவை செய்கிற குழந்தைகளை இட்டுத்தான் தந்தை பூரிப்படைகிறார் என்று சொல்லப்படுது. அதாவது சேவை செய்கிறவங்களால் மட்டும்தான் நல்லவங்களாக இருக்க முடியும். அதால் தான் நான் தெய்வீக குணத்தை கிரகிக்கின்றேன் என்றதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எங்களுக்கு. அதாவது குறிப்பாக சங்கம யுகத்தில் இப்போ நான் அதிகமாக சேவை செய்கிறேன் என்று சொன்னால் நான் தெய்வீகத்தை கிரகிக்கிறதுல ஆர்வம் உள்ளேன் என்றதான் அர்த்தம். அதால் தான் பாபா சேவை செய்கிற குழந்தைகளுக்கு மிகவும் பெருமிதம் கொள்கிறார். அவர் சொல்கிறார் என்ன, ஞானத்தாலையும் யோகத்தாலையும் தங்களை அலங்கரித்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவை செய்பவர்களை பார்த்து தந்தை பூரிப்படைகிறார். அதாவது உதவி செய்கிற மனப்பான்மை வரும்போது தான் இந்த தெய்வீகம் சாத்தியப்படும். அப்போ முற்று முழுதாக எங்களை உதவி செய்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார். அதாவது முற்று முழுதாக எங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் அர்ப்பணித்து சமுதாய பணிக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்வோமாக இருந்தால் நாங்கள் முற்று முழுதாக தெய்வீகத்தை கிரகித்தவர்களாக மாறிக்கொள்வோம். அதால் தான் முழுசாக அர்ப்பணித்து சேவை செய்கிறது என்பது முழுசாக தெய்வீகத்தை நாங்கள் கிரகிக்கின்றோம், அல்லது முழுசாக அர்ப்பணித்து சேவை செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னாலும் முழுசாக தெய்வீகத்தை கிரகிக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று தான் அர்த்தம். இப்போ இதில் யோசிச்சு பாருங்க, லௌகிக உலகத்தில் கூட நல்லவங்களாக இருக்கணும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வேணும். சங்கமயத்தில் நல்லவராக இருக்கணும்னு சொன்னால் முற்று முழுதாக அர்ப்பணிக்கிறோம்னு சொன்னால் அது தெளிவாக தானே நாங்கள் தெய்வீகத்தை கிரகிக்கிறோம். அப்போ நாங்கள் சத்தியுகத்துக்குரியவர்களாக மாறுகிறோம்.
அப்ப இந்த சேவை செய்யறவங்களுக்கு சத்தியுகத்திலையும் நம்பிக்கை இருக்கும். இதயபூர்வமா சேவை செய்யறவர்களுக்கு இப்ப சில நேரம் சேவை செய்யறவர்களுக்கு சத்தியுகத்துல அவ்வளவுக்கு நம்பிக்கை இல்லை, நான் சத்தியுகத்துக்கு போய் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவர்கள் சேவை வந்து கலப்படம் உள்ளது, அவர் தெய்வீகத்தை கிரகிக்கவில்லை. அவர் உண்மையாக தெய்வீகத்தை கிரகிக்கின்ற போது அவர் சத்தியுகத்தில் நம்பிக்கை வைப்பார், சத்தியுகத்தை நெருங்கி கொண்டிருப்பார் என்றால் அவர் தெய்வீகத்தை கிரகிக்கின்றார். இப்ப பாபா என்ன சொல்றார், சேவை செய்கிறவர்களை இட்டு பூரிப்படைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தெய்வீகத்தை கிரகிக்கிறவர்களை இட்டு பாபா பூரிப்படைக்கிறார். தெய்வீகத்தை கிரகிக்கிறாக்களை யாருதான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பாபா மட்டுமில்லை சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே நாங்களும் தெய்வீகத்தை கிரகிக்கிற பணியில் எங்களை முழுசாக ஈடுபடுத்தி பாபாவோட நம்பிக்கையை மேலும் வெல்ல வேண்டும். ஓ